வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோட்ல iOS 15.6 அப்டேட்டை ஆப்பிள் நேத்து கம்பேட்டபிள் ஐபோன் ஐபேட்ஸ் எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து வாட்ச் ஓஎஸ் 8.7, macOS 12.5 அண்ட் டிவிஓஎஸ் 15.6 அப்டேட்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சஃபாரிக்கு ஸ்பெசிஃபிக்காக சில அப்டேட்டும், ஓல்டர் macOS வெர்ஷனான பிக்சருக்குமே பார்த்தீங்கன்னா சில அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா அப்டேட்லையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமனான 4 ப்ராப்ளம் அவங்க ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணது இல்லாமல் எத்தனையோ பக் ஃபிக்சஸ் நடந்திருக்கும், செக்யூரிட்டி ஃபிக்சஸ் நடந்திருக்கும். அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 4 பார்த்தீங்கன்னா, டிவி ஆப்பில் நீங்கள் லைவ் கேம் ஷோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ராகிரஸ்ல இருக்கக்கூடிய கேமுக்கு வந்து பாஸ் ரீவைண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஐபோன் யூசர்ஸ் ஐபேட் யூசர்ஸுக்கு டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் அப்படிங்கிற எரர் மெசேஜ் வந்துட்டு இருந்தது. ஐபோன் ஆர் ஐபேட்ல ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருந்தாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்லயுமே சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ப்ராப்ளம் இப்ப ஃபைனலா ஆப்பிள் 15.5 இருந்த ஒரு பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா யூசர்ஸுக்குமே இது வந்தது இல்ல, ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் மூணாவது, ஆக்சசபிலிட்டி ஃபீச்சரான மெயில் ஆப்ல நம்ம பிரெய்லி டிவைசஸ் ஏதாவது பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது பயன்படுத்தி படிக்கிறாங்க அப்படின்னா அதுல அந்த ரீடிங் ஸ்பீடை வந்து இருக்கக்கூடிய ஒரு பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இனிமேல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணக்கூடிய ஸ்பீடை வந்து இனிமேல் அவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா சஃபாரி பிரவுசர்ல டேப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் பேஜஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளமையும் வந்து இந்த 15.6 அப்டேட்ல ஆப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் ஐபோன் ஐபேட் அண்ட் மேக் கம்ப்யூட்டர்ஸுக்குமே. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்லயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுதுங்க. 15.5ல எப்படி ஒரு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து இந்த 15.6 அப்டேட்லயும் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. iOS 15.6 அண்ட் iPad OS 15.6ல மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய APFS ஃபைல் சிஸ்டம்ல இருந்து அவங்களுடைய ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் கர்னல் இந்த மாதிரி முக்கியமான சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாத்துலயுமே மெமரி ரிலேட்டடான ப்ராப்ளத்தையும் பக் ஃபிக்ஸஸையும் செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளத்தையும் வந்து இதுல பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான், மீடியம் டு ஹை ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இதுல இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க செக்யூரிட்டி கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க இமீடியட்டா 15.6 உங்களோட ஐபோன் ஐபேட் அண்ட் முக்கியமா மேக் கம்ப்யூட்டரை macOS 12.5 பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம். ஸோ தட் வேற ஏதாவது ஹேக்கிங் இன்சிடென்ட்ஸ் ரேண்டமா ஹேக் ஆகிறது மட்டும் இல்லாம டார்கெட்டட் ஹேக்குமே நீங்க உங்களுடைய மெஷின்ஸ் வந்து ஃபாலோ ஆகாம பாத்துக்க முடியும். அண்ட் இன்னைக்கு காலையில் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஆடியன்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்த விஷயம், எனக்கு 15.6 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இசிம் ஒரு பிசிக்கல் சிம் பயன்படுத்துறேன், இசிம்ல ஜியோவும் பிசிக்கல் சிம்ல வோடஃபோனும் பயன்படுத்துறேன், 15.6 அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கை தான் டாகிள் பண்ண முடியுது, வோடஃபோன் ஆன் பண்ணா இசிம் ஆஃப்லைன் போயிருது, இசிம் ஆன் பண்ணா வோடஃபோன் எனக்கு ஆஃப்லைன் போயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே ப்ராப்ளம் வேற யாராவது அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லியிருந்திருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்திருந்தாங்க. 15.5ல இருந்தது அப்படின்னா நீங்க 15.6 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போறது கட்டாயமான விஷயம். போன்ல iOSல இருக்கக்கூடிய நெட்வொர்க் காம்பனன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஆர் ஹார்ட்வேர் காம்பனன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சோ இஷ்யூ வந்து நம்மளுக்கு 15.6 அப்டேட் மட்டும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ப்ராப்ளம் நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் வந்ததுன்னா ஆப்பிளே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு 2 weeksல பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி செக்யூரிட்டி அப்டேட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பக்ஸ் ஏதாவது ஒரு சில யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணினாங்கன்னா கூட 15.6.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி அப்டேட்டை நம்ம விதின் ஒரு 2 weeksக்குள்ள எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல செக் பண்ணி iOS ஒரு தடவை ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஆல்ரைட். அண்ட் இது இல்லாம இன்னொரு ஆடியன்ஸ் சொல்லியிருந்திருந்த ஒரு மைனர் இஷ்யூ தான், பட் இது இதுக்கு முன்னாடி நான் கவனிச்சது கிடையாது, நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சோ மெசேஜஸ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த ஆப்ல இருந்தாலும் அதை நான் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஓபன் பண்ணும்போது எனக்கு ஹோம் பேஜ் ஓபன் ஆகாம அந்த சாட் கன்வர்சேஷன் பேஜ் எனக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இல்ல அப்படின்னாலும் பாசிபிலி ஒரு பக்கா கூட இருக்கலாம். எந்த பாயிண்ட்ல நான் கடைசியா லெஃப்ட் பண்ணினேன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டைன் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இதுல இருக்கு. மேபி பக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வர அப்டேட்ல வந்து இந்த மாதிரி மைனர் பக்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓவரால் போன் வந்து எனக்கு ஸ்டேபிளா தான் ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க சோஃபார் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் யூஸ் பண்ணும்போது. அண்ட் பேட்டரி முக்கியமா நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஏரியா. சோ பேட்டரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் குறைய கிடையாது, ஒரு சில யூசர்ஸ்க்கு குறைஞ்சிருக்கலாம், அது நார்மல் தான். ஒரு iOS சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம பேட்டரி ஹெல்த் மெஷர் பண்ணக்கூடிய ஆப்ல வந்து ஃபீச்சர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனா கூட ரிஃப்ரெஷ் ஆகும், ஃபிக்ஸ் ஆகி அதனால நமக்கு திருப்பியும் ரீமெஷர் நடக்கும்போது கரெக்ட்டான परसेंटेज வந்து டிஸ்ப்ளே பண்ணும். 1 ஆர் 2% பிளஸ் ஆ இருக்கலாம், இல்ல மைனஸா கூட இருக்கலாம். இன் கேஸ் ஏதாவது எரரா
இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லை ரீமெஷர் நடக்குதுன்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எப்போ நீங்கள் ஃபோன் வாங்குனீங்கிறத பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், மந்த் வைஸ் கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்குண்டான இந்த பேட்டரி ஹெல்த் மெயின்டைன் பண்ணுற டிப்ஸ் உண்டான வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள். என்னோட கேஸில் 15.6 அப்டேட்டுக்கு அப்புறம் அதே 99%ல தான் வந்து மெயின்டைன் ஆகுது. 2 weeks முன்னாடியே எனக்கு இந்த 1% வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட யூசேஜ் பொறுத்து பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நைட் பண்ணதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து எனக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கு. நேற்று நான் சார்ஜ் பண்ண மறந்துட்டதுனால இன்பிட்வீனில் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட யூசேஜை பொறுத்து பார்க்கும்போது ஓவரால் அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடிய அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிற நீங்கள் அந்த ரீசனை தவிர நீங்கள் 15.6 அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 days கழிச்சு நம்ம ஒவ்வொரு மாடல் ஸ்பெசிஃபிக்காக அப்டேட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம ஃபாலோ அப் வீடியோவில் கொண்டு வர தான் போகிறோம். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 15.5 எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்கள் குயிக்காக அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.